படவேடு ரேணுகாம்பாள். திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அருகேயுள்ள படைவீடு என்ற கிராமத்தில் ரேணுகாம்பாள் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் கருவறையில் அம்மன் சுயம்பு சிரசுவாகவும் மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் அரூபங்களுடன் அருள் பாலிக்கின்றனர். பொதுவாக அம்மன் சன்னதிகளில் குங்குமம் பிரசாதமாக தரப்படுவது வழக்கம். ஆனால் படவேடு ரேணுகாம்பாள் கோவிலில் பூமியில் இருந்து வெட்டி எடுக்கப்படும் மண் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இக்கோவில் சுற்று சுவர்களின் மீது சிங்கத்திற்கு பதிலாக பசுவின் சிலைகளே உள்ளது. மற்றும் அம்மன் சன்னதிகளின் பலிப்பீடம் முன்பாக யாழி அல்லது சிங்கம் இருக்கும். இங்கு மட்டும் எருது உள்ளது. இவை அனைத்தும் இக்கோவிலின் தனி சிறப்பாக கூறப்படுகிறது. கோவிலில் திருநீராக தரப்படும் மண் விசேஷமானது. இந்த மண் இத்தலத்திலிருந்து சற்று தொலைவில் உள்ள ஜமதக்னி முனிவர், அதாவது ரேணுகா தேவியின் கணவர் வாழ்ந்ததாக கருதப்படும் ஆசிரமத்தில் அவர் யாகம் செய்த இடத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது. வருடா வருடம் ஆணி திருமஞ்சனம் அன்று மண்ணை வெட்டி எடுத்து வந்து பக்தர்களுக்கு தரப்படுகிறது. பிணி, வயிற்றுவலி ஆகியவை குணம் அடையவும் குழந்தை வரம் கிடைக்கவும் இந்த மண்ணை தண்ணீரில் கலந்து பக்தர்கள் அருந்துகிறார்கள். இவ்வாறு அருந்திய சில தினங்களில் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இக்கோவிலில் ஆடி மாதம் 7 வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் ஆடி பெருவிழா மற்றும் புரட்டாசி மாதம் நவராத்திரி குழு, ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பு, மார்கழி பூஜை, தை மாதம் வெள்ளிக்கிழமைகள் ஆகியவை மிகவும் விசேஷமாகும். இங்கு தரப்படும் தீர்த்தத்தை குடித்து அம்மனை வணங்கி பக்தர்கள் அருள் பெற்று வருகின்றனர். இக்கோவில் தினமும் காலை 6:40 முதல் 1 மணி வரையிலும் மாலை 3 மணி முதல் 8:30 வரை திறந்திருக்கும்.